மிகுந்த விருப்பம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு வருகிறதற்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் காண இருப்பது அணிசூத்திரங்கள். அணிசூத்திரங்கள் எனப்படும் அரிய ஃபார்முலா எவ்வாறு இடுவது என்று பார்ப்போம். முதலில் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு எண்ணிக்கை, அதன் விலை என்ன என்று ஒரு பட்டியல் இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் இந்த தொகையை கணக்கிட வேண்டியிருக்கிறது. இந்த தொகையை கணக்கிடுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கின்றன எக்ஸலில். உதாரணமாக C6 பெருக்கல் D6 என்று கணக்கிட்டுவிட்டு இந்த இடத்தில் டபுள் கிளிக் செய்தால் மொத்த தொகையும் வந்துவிடும். அல்லது அதே சூத்திரமான C6 பெருக்கல் D6 என்று இட்டுவிட்டு இதை கண்ட்ரோல் சி காப்பி செய்துவிட்டு இந்த இடத்தில் ஒட்டினாலும் சரியாக வரும். இப்பொழுது கண்ட்ரோல் என்டர் என்று நாம் பயன்படுத்திய முறையையும் பார்ப்போம். கண்ட்ரோல் என்டர் முறையை பயன்படுத்துவதாக இருந்தால் இதை மொத்தமும் தேர்ந்தெடுத்துவிட்டு ஒரே ஒரு முறை மட்டும் இந்த சூத்திரத்தை உள்ளிட்டால் போதும், C6 பெருக்கல் D6. ஆனால் இடும் பொழுது கண்ட்ரோல் என்டர் இரண்டு பொத்தான்களையும் இரண்டு விசைகளையும் ஒரு சேர அழுத்துகிறோம். இப்பொழுதும் எனக்கு தேவையான தொகை வந்துவிட்டது. இப்போது அணிசூத்திரத்தின் மூலமாக எவ்வாறு இடுவது என்று பார்ப்போம். அணிசூத்திரத்தில் இடும் பொழுது எங்கே என்னுடைய விடை அல்லது தொகை கணக்கிட வேண்டுமோ அந்த இடத்தை முதலில் தேர்ந்தெடுத்துக்கொண்டு அதன் பின்பாக சமன்பாடை இடுகின்றோம். சமன்பாடை இடும் பொழுது அத்தனை எண்ணிக்கை, அத்தனை பொருட்களின் எண்ணிக்கை மற்றும் அத்தனை பொருட்களின் விலைகள் என்று ஒரு சேர ஒரே சூத்திரத்தில் நாம் இடுகின்றோம். இப்பொழுது நாம் இட வேண்டிய அழுத்த வேண்டிய விசையானது கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்பொழுது இந்த அணிசூத்திரம் எவ்வாறு இடப்பட்டிருக்கின்றது என்று நாம் பார்த்தோமேயானால் இங்கே பாருங்கள், C6 முதல் C11 பெருக்கல் D6 முதல் D11. இந்த வளைவு அடைப்பு குறியீடு இது ஒரு அரை சூத்திரம் என்று குறிக்கிறது. இந்த வளைவு அடைப்பு குறியீடு நாம் இடவில்லை, எக்ஸல் அதுவாக இட்டிருக்கின்றது. இன்னொரு முறை நாம் இதை செய்து காட்டுகிறேன் உங்களுக்கு. முதலில் எங்கே நமக்கு விடை தேவையோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். பின்பாக சமன்பாடை உள்ளிடுகின்றோம். சமன்பாடை இடும் பொழுது மொத்த அணி, இப்பொழுது இது அனைத்தும் ஒரு அணி, C6 முதல் C11 பெருக்கல் D6 முதல் D11 என்று நான் சொல்லிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் விசையை அழுத்தும் பொழுது எக்ஸலுக்கு நான் இடும் கட்டளை என்னவென்றால் 3 ஐ 55 பெருக்கி முதலிடத்திலும், 2 ஐ 45 பெருக்கி இரண்டாவது இடத்திலும் என்று பை என்று சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், அனைத்து இடத்திலும் ஒரே சூத்திரம் மட்டுமே இருக்கிறது. இதில் எந்த சூத்திரத்தை மட்டும் தனியாக நான் பார்க்கவே முடியாது. இதை மட்டும் நான் டெலிட் பண்ணவே முடியாது. இதை மட்டும் நான் அழிக்க முடியாது. இது ஒரு மொத்தமான ஒரு அணி. இந்த அணியை நான் குலைக்க முடியாது. அணியை நான் மாற்றுவதாக இருந்தால் மொத்தத்தையும் தேர்ந்தெடுத்து பின்பு டெலிட் பண்ணலாம். இப்பொழுது திருப்பி நம்ம சேரும் C6 முதல் C11, D6 முதல் D11, கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்போது இந்த சூத்திரம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை முதலில் பார்ப்போம். இப்பொழுது நான் F2 அழுத்தி இந்த சூத்திரத்தை திருத்துவதற்காக தேர்ந்தெடுத்துக்கின்றேன். இப்பொழுது இந்த பகுதியை மாத்திரம் நாம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு ஃபங்க்ஷன் F9 என்று அழுத்தினோமே ஆனால் இந்த சூத்திரம் மட்டும் செயல்படுத்தப்படும். இப்பொழுது பாருங்கள், இந்த சூத்திரத்தின் மதிப்பு என்ன என்பதை இது காட்டியிருக்கிறது. 3 செமிகோலன், 2 செமிகோலன், 1 செமிகோலன், 4 செமிகோலன், 2 செமிகோலன், 1. இது எங்கோ நாம் பார்த்தது மாதிரி இருக்கின்றது அல்லவா. இதுதான் அணி சூத்திரம். ஒரு அணியை எவ்வாறு இட்டிருக்கின்றது எக்ஸல் என்று நாம் காண்கின்றோம். அதே போல் இதையும் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு F9 அழுத்தினமே என்றால் 55, 45, 30, 20, 40, 60 என்று அத்தனை விலைகளும் வருகின்றன. அனைத்தும் வரிகளில் வருகின்றன என்பதை கவனியுங்கள். செமிகோலன் என்றால் வரி என்று ஏற்கனவே பார்த்தோம். ஆக இப்பொழுது இந்த இரண்டு அணிகளையும் பெருக்க சொல்லும் பொழுது முதல் அணியின் முதல் உறுப்பு
இரண்டாவது அணியின் முதல் உறுப்புடனும் இந்த அணியின் இரண்டாவது உறுப்பு இந்த அணியின் இரண்டாவது உறுப்புடனும் பெருக்கப்படுகின்றது. இப்பொழுது திரும்பவும் எஸ்கேப் அழுத்தி வெளியே வருகின்றோம். இந்த ஃபார்முலா, இந்த அரே ஃபார்முலாவானது, அணி சூத்திரமானது எவ்வாறு இயங்குகின்றது என்பதை பார்க்கலாம். நீங்கள் கேட்கலாம், இதற்கு தான் இத்தனை வழிகள் இருக்கின்றனவே, எதற்கு நாம் அணி சூத்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது பாருங்கள், இன்னொரு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை பாப்புலேஷன் 10,000 இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளும். அந்த கிராமத்தின் மக்கள் தொகையானது ஒவ்வொரு ஆண்டும் நிகர வளர்ச்சி, ஒவ்வொரு அந்த மக்கள் தொகையின் நிகர வளர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் 5% இருக்கின்றது என்று வைத்துக்கொள்ளும். இப்பொழுது எனக்கு 5 ஆண்டுகளில் எவ்வாறு இந்த மக்கள் தொகை வளர்ச்சி வரும் என்பது எனக்கு தேவை. ஆக ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் அவர்களின் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் என்று நான் கணக்கிட வேண்டியிருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இதற்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன எக்ஸலில். எளிதான வழிமுறையானது இந்த அணி சூத்திரத்தை பயன்படுத்துவதும் அறுதி சுட்டுதலை பயன்படுத்துவதும். அறுதி சுட்டுதல் என்றால் வேற ஒன்றும் இல்லை, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கிறார்கள். டாலர் பயன்படுத்துவோம் பாருங்கள். இந்த ஃபார்முலாக்கள், இந்த அறை அட்ரஸ் அறையின் முகவரியில் நாம் டாலர்ஸ் குறியீடு பயன்படுத்துகின்றோம், அதை அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் என்று அழைக்கிறோம். அறுதி சுட்டுதல் மூலம் அல்லது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், அறுதி சுட்டுதல் மூலம் எவ்வாறு இந்த ஒவ்வொரு ஆண்டின் இறுதியிலும் மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதம், மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும் என்பதை இப்பொழுது காண்கின்றோம். இது முதல் வழி. இப்பொழுது சமன்பாடு, பாப்புலேஷன் என்பது முதல் ஆண்டுக்கு மாத்திரம் எப்படி இட வேண்டும் என்று பாருங்கள். முதல் ஆண்டு 10,000 மக்கள் தொகை இருக்கிறது, பெருக்கல் 1 கூட்டல் 5%. இந்த 1 கூட்டல் 5% ஏன் இடுகின்றோம்? 100%லிருந்து 105% ஆகிறது. ஆக 1 கூட்டல் 5% என்று இடுகின்றோம். என்று இடும் பொழுது என்ன விடை வருகின்றது பாருங்கள். 10,000 கூட்டல் 500 பேர் சேர்ந்து 10,500 பேர் இருப்பார்கள் என்று கணக்கிடப்படுகிறது. அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு இடும் பொழுது பாருங்கள், சமன்பாடு முந்தைய ஆண்டு பெருக்கல் 1 கூட்டல் இந்த 5% என்று இடும் பொழுது மறந்து விடாமல் அறுதி சுட்டுதலை பயன்படுத்த வேண்டும், அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் பயன்படுத்த வேண்டும், அல்லது F4 ஃபங்க்ஷன் F4 அழுத்தும் பொழுது $C $15 என்று வந்திருக்கிறது. நான் இதன் மூலம் எக்ஸலுக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், C18 எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள், எப்படி வேண்டுமானாலும் என்றல்ல, முந்தைய வருடத்தை பயன்படுத்திக்கொள், C15 பொறுத்தவரை மாற்றாதே, இந்த 5% மாறாதது, மாறிலி என்று கூறுகிறேன், கான்ஸ்டன்ட். இந்த 5 கான்ஸ்டண்டாக வைத்துக்கொள், மாறாமல் வைத்திரு, மாறிலியாக வைத்திரு, இந்த C18 மாறியாக வைத்திரு, வேரியபிளாக வைத்திரு. ஆக இது வந்து உறவு சுட்டு, ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ், உறவின் முறை, உறவு முறை சுட்டு. இது அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், அறுதி சுட்டு. அறுதி சுட்டின் மூலமாக இப்பொழுது இதை உள்ளீடு செய்தமேனால் முந்தைய ஆண்டுக்கு 5% கூடியிருக்கிறது. இப்பொழுது இதை படியெடுத்து, இதை வந்து பிரதி எடுத்து இங்கே எல்லாம் ஒட்டினால் நமக்கு தேவையான விடை வந்திருக்கின்றது. ஆக இது ஒரு எக்ஸலில் எளிமையான வழிமுறை ஆகும். ஆக ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் தொகை எவ்வாறு 5% கூடிக்கொண்டே வருகின்றது என்பதை நாம் இப்பொழுது இதன் மூலமாக பார்த்தோம். இப்போது அணி சூத்திரத்தின் மூலமாக எவ்வாறு ஒவ்வொரு ஆண்டு இறுதியில் மக்கள் தொகை இருக்கும் என்பதை கணக்கிடப் போகின்றோம். இதற்கு நாம் எக்ஸ்பொனன்சியேஷன் எனும் அடுக்கேற்றத்தை பயன்படுத்துகின்றோம். அடுக்கு அல்லது படி, ஸ்கொயர், கியூப் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதை பயன்படுத்துகின்றோம். பாருங்கள், எந்த இடத்தில் நம்முடைய விடை தேவையோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். மக்கள் தொகை 10,000 பெருக்கல் வழக்கம்போல் 1 கூட்டல் 5%. இப்பொழுது எக்ஸ்பொனன்ஷியன் அல்லது அடுக்குகளை பயன்படுத்துகின்றோம். அடுக்கேற்றத்தை பாருங்கள், அதற்கு பயன்படுத்துகின்ற குறியீடு கேரட், டு தி பவர் என்று சொல்கின்றோம் அல்லவா, ஆங்கிலத்தில் டு தி பவர் என்று சொல்கின்றோம், தமிழில் அடுக்கேற்றம் என்று அழைக்கின்றோம். இப்பொழுது இந்த எந்த அடுக்கை பயன்படுத்த வேண்டும், 1, 2, 3, 4, 5 என்பதற்கு
ஒரு அணியை நாம் பொழுது தேர்ந்தெடுத்துக் கொண்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அழுத்தும் பொழுது நம்மளுடைய விடை கிடைக்கிறது. இப்போது 1, 2, 3, 4, 5 என்பதை நாம் உள்ளீடாகவே இட முடியும். உதாரணமாக எந்த இடத்தை தேர்ந்தெடுக்கின்றோமோ அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றோம். சமன்பாடு 10,000 × 1.5% அடுக்கு. இப்பொழுது இங்கே அணியை இடுவிடலாம். 1, 2, 3, 4, 5 என்று அணியை இட்டு விடலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்பொழுதும் எனக்கு விடை வந்து இருக்கிறது. இப்பொழுது அந்த 1, 2, 3, 4, 5 என்பது 5 ஆண்டுகளுக்கு சரி. இதே 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் என்று சென்றால் 1, 2, 10, 15 வரை போட முடியாது அல்லவா. அதற்கு பதிலாக நாம் என்ன செய்யலாம் பாருங்கள். இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டோம். சமன்பாடு 10,000 × 1.5% அடுக்கு. இப்பொழுது காலம் எனும் சார்பை பயன்படுத்தியும் இந்த காலம் சார்பானது நம் எந்த நிறையை எந்த நிரலை தேர்ந்தெடுக்கின்றோமோ அந்த நிரல் எண்ணை குறிப்பிடுகின்றது. உதாரணமாக காலம் என்று சொல்லிவிட்டு இந்த தொடரை நான் தேர்ந்தெடுக்கின்றேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். A16 முதல் E16 A16 நிரல் எண் 1, E16 நிரல் எண் 5 ஆக 1 முதல் 5 வரை என்று நாம் இங்கு சுருக்கமாக சொல்லிவிட்டோம். இப்பொழுதும் சரியான விடை வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த 1 முதல் 5 A16 என்று ஏன் இட வேண்டும்? அதற்கு பதிலாக 1 முதல் 5 என்றே கூட இட்டு விடலாம். காலம் 1 முதல் 5 இதுதான் இப்பொழுது நான் இறுதியாக சொல்ல விரும்புவது. காலம் 1 முதல் 5 என்பதன் மூலமாக நாம் 1, 2, 3, 4, 5 என்பதை உள்ளீடு செய்கின்றோம். இப்பொழுது பாருங்கள் சரியான விடை வந்திருக்கின்றோம். இதே நான் வந்து நிறைகளில் வரிகளில் இட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் பாருங்கள். ஒரு 10 வரிகளை நான் இப்பொழுது தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் இடுவது அதே மக்கள் தொகைதான். 10,000 × 1.5% அதன் அடுக்கானது 2 பவர் ρ. அங்கு காலம் பயன்படுத்தினோம், இப்பொழுது ரோ பயன்படுத்தியிருக்கிறோம். ரோ 1 முதல் 10 வரை என்று இட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்று அடித்தால் 10 ஆண்டுகளில் எவ்வாறு மக்கள் தொகை வளர்ச்சி இருக்கும் என்று தெரிய வருகின்றது. ஆக தேவைப்படுமானால் காலம் எனும் சார்பை பயன்படுத்துகின்றோம், தேவைப்படுமானால் ரோ எனும் சார்பையும் பயன்படுத்துகின்றோம். இது அணிசூத்திரத்தின் ஒரு சிறப்பு. நாம் இதுவரை பார்த்த அத்தனை உதாரணங்களுமே எடுத்துக்காட்டுகளுமே அணிசூத்திரத்தை வைத்து மாத்திரமே செய்ய முடியும் என்பதல்ல. மற்ற பல வழிகள் இருக்கின்றன எக்ஸலில். அணிசூத்திரமும் ஒரு முறை. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டானது அணிசூத்திரத்தை வைத்து மாத்திரமே எளிதாக செய்ய முடியும். மற்ற சூத்திரங்களின் மூலமாக தொடுவது அல்லது காண்பது என்பது முகத்தை சுற்றி மூக்கை தொடுவது போல. ஆனால் அணிசூத்திரத்தை வைத்து செயல்படுவது நேரடியான ஒரு முறை. இப்பொழுது பாருங்கள், நான் இங்கே ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பனானா என்று சில விற்பனை தகவை உள்ளிட்டிருக்கின்றேன். எனக்கு இப்பொழுது ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு அதன் விற்பனை எவ்வளவு என்று தெரிய வேண்டும். முதலில் அணிசூத்திரம் இல்லாமல் இதே கணக்குக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்று காண்போம். அதன் பின்பாக அணிசூத்திரத்தின் மூலமாக எவ்வாறு தீர்வு காண்பது என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் பயன்படுத்துவது சம் இஃப் எனும் சூத்திரத்தை எனும் சார்பை. சம் இஃப் சார்பு ஒரு அருமையான ஒரு சார்பாகவும் அது அதை பற்றி இன்னொரு பகுதியில் பார்க்கலாம். இப்பொழுது சம் இஃபை பயன்படுத்தி ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு இதன் விற்பனை எவ்வளவு இருக்கும் என்று பார்ப்போம். சம் இஃப் என்று கொடுத்துவிட்டு இந்த தொடரை முதலில் தேர்ந்தெடுத்து கொண்டு அதில் ஆப்பிள் எங்கெல்லாம் இருக்கிறதோ இருக்குமானால் அதன் விற்பனையை கூட்டுக என்று நான் இப்பொழுது சொல்லிவிட்டு அதன் பின்பாக ஆரஞ்சை தனியாக கூட்டுகின்றேன். ஆப்பிள் தனியாக கூட்டுகின்றேன், ஆரஞ்சு தனியாக கூட்டுகின்றேன். ஆக இதன் மூலம் ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு இதன் மொத்த விற்பனை எவ்வளவு என்று எனக்கு இப்பொழுது தெரிகின்றது. 800 என்று வருகிறது. ஆப்பிள் தனியாக கூட்டுகின்றது, ஆரஞ்சு தனியாக கூட்டுகின்றது. இப்பொழுது ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ் என்று கேட்டால் என்னுடைய சூத்திரம் இன்னும் கடினமாகிவிடும், இன்னும் நீண்டுவிடும்.
இது வந்து ஒரு சுற்று வழி என்றே சொல்லலாம். ஆக நேர் வழி எது? இப்போது நேரடியாக ஒரு அணி சூத்திரத்தின் மூலம் எளிதாக எவ்வாறு ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு இதன் விற்பனையை காணலாம் என்று பார்ப்போம். இப்பொழுது நான் பயன்படுத்துவது சம் இஃப் அல்ல, வெறுமனே சம் மொத்தம் எனும் சார்பை பயன்படுத்துகின்றேன். அதற்குள் இஃப்பை பயன்படுத்துகின்றேன். இஃப் எனும் நிபந்தனையை பயன்படுத்துகின்றோம். இஃப் இந்த ஆப்பிள் முதல் இந்த ஆரஞ்சு வரை, பி 31 முதல் பி 38 வரை இந்த தொடரை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன். இதை மற்றொரு அணியினுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆப்பிள் ஆரஞ்சு. இப்பொழுது நன்றாக பாருங்கள், பி 31 முதல் பி 38 என்பது ஒரு ரேஞ்ச் தொடர் அல்லது அணி, ஆப்பிள் ஆரஞ்சு என்பதும் ஒரு அணி. இந்த அணியானது வரிகளில் இயங்குகின்றது, இந்த அணியானது நிரல்களில் இயங்குகின்றது. ஆப்பிள் கமா கொடுத்திருக்கின்றோம், எனவே நிரல்களில் இயங்குகின்றது. இந்த அணியின் ஒவ்வொரு உறுப்பையும் இந்த அணியின் ஒவ்வொரு உறுப்போடனும் இது இந்த இஃப் கண்டிஷன், இஃப் எனும் நிபந்தனை சோதித்து பார்க்கிறது. இது ஆப்பிளா அல்லது இது ஆரஞ்சா என்று தேர்ந்தெடுத்து பார்க்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் வேல்யூ ட்ரூ, உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இதை கூட்டு, அந்தந்த உறுப்புகளை கூட்டு, அப்படி இல்லாத பட்சத்தில் பூஜ்ஜியத்தை கூட்டு. ஆக ஒன்றாவது உறுப்பு ஆப்பிளாக இருந்தால் ஒன்றாவது உறுப்பை கூட்டும், ஒன்றாவது உறுப்பு ஆப்பிளோ ஆரஞ்சோ இல்லாதவிட்டால் பூஜ்ஜியத்தை கூட்டும். பாருங்கள், அவ்வளவு அருமையான ஒரு விஷயம். இஃப் நிபந்தனையை முடித்தோம், சம் நிபந்தனையை முடித்தோம். வெறுமனை என்டர் இட்டு விடுவார்கள், வெறுமனை என்டர் அடித்தால் பூஜ்ஜியம் தான் வரும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர், இது ஒரு அரே சூத்திரம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அடிக்கும் பொழுது என்னுடைய 800 என்கின்ற விடை வந்துவிட்டது. ஆக ஆப்பிள் மற்றும் ஆரஞ்சு, ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு, அதன் விற்பனையை நாம் காண்பதற்கு எளிதான வழி இந்த அரே சூத்திரம். இந்த அரை சூத்திரத்தின் மூலமே இதை நாம் காண முடியும், இல்லாவிட்டால் இது சுற்று வழியாகிவிடும். இப்பொழுது இந்த இரண்டு சூத்திரங்களின் நீளத்தை பாருங்கள். இந்த சூத்திரமானது இவ்வளவு நீளம் இருக்கிறது, அதுவே நம்மளுடைய அணி சூத்திரமானது இவ்வளவு சிறிதாக இருக்கிறது. ஆக இது நேரடியான எளிதான முறை என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த அரை சூத்திரம் அல்லது அணி சூத்திரத்தை எத்தனை இடங்களில் எவ்வாறெல்லாம் பயன்படுத்தலாம் என்று பாருங்கள். அத்தனை இடங்களிலும், எந்த எந்த சூத்திரத்திலும், எந்த சார்பிலும் இந்த அரே அணி சூத்திரத்தை பயன்படுத்த முடியும். உதாரணமாக இப்பொழுது பாருங்கள், கிரி என்று என்னுடைய பெயரை ஒரு சொல்லாக இட்டிருக்கின்றேன். இந்த சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் நான் தனித்தனியாக பிரிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன காரணத்திற்காக என்றெல்லாம் கேட்க வேண்டாம். சப்போஸ் தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருக்கின்றது, ஒரு விஷயத்திற்காக தனித்தனியாக பிரிக்க வேண்டியிருக்கின்றது என்று வைத்துக் கொண்டால் எப்படி செய்வது? ஜியை தனியாக எடுக்க வேண்டும், ஐயை தனியாக எடுக்க வேண்டும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்தில் இப்படி வர வேண்டும், நான் இந்த இடத்தில் இப்படி வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். ஆக ஒன்றை தனித்தனியாக பிரிப்பதற்கோ அல்லது மொத்தமாக இருப்பதை ஒன்றாக சேர்ப்பதற்கோ நமக்கு இந்த அரை ஃபங்க்ஷன் அணி சூத்திரம் பயன்படுகின்றது. பல விஷயங்களை ஒன்றாக சேர்ப்பதே சம் இஃப் அல்லது சம்மை, சம்மில் எப்படி பயன்படுத்துவது என்று பார்த்தோம். இப்பொழுது ஒன்றை பிரிதாக எப்படி விரிப்பது என்பதையும் பார்ப்போம். இப்பொழுது இதில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்தையும் நான் எடுக்க வேண்டும் அல்லவா. இப்பொழுது பாருங்கள், எனக்கு தேவை 4 எழுத்துகள் இருக்கின்றன என்று தெரிகின்றது. 4 எழுத்துகளையும் நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். இப்பொழுது நான் பயன்படுத்தக்கூடியது மிட். மிட் எனும் சார்பானது ஒரு சொல்லின் நடுவில் இருக்கும் எத்தனை எழுத்துக்களை வேண்டுமானாலும் எடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. இப்பொழுது நான் பயன்படுத்துவது மிட், அதற்குள் கிரியை அல்லது உள்ளீடு செய்கின்றேன். முதலில் எந்த சொல்லை பிரிக்க வேண்டும் என்பதற்கு கிரி, ஸ்டார்டிங் நம்பர், முதல் எண் எது? இந்த முதல் எண்ணில் நான் இப்பொழுது ஒரு அணியை உள்ளிடுகின்றேன், 1, 2, 3, 4. ஆக முதல் உறுப்பானது 1வது எழுத்தாகவும் இரண்டாவது உறுப்பானது 2வது எழுத்தாகவும் இங்கே இடப்படுகிறது. எத்தனை எழுத்துகள் வேண்டும்? 1 எழுத்து வேண்டும். இப்பொழுது இது ஒரு சாதாரண சூத்திரம் அல்ல, அரே சூத்திரம், அணி சூத்திரம். இப்பொழுது இதை கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அடித்தால் கிரி எனக்கு ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக பிரிந்து விட்டது. மொத்த சூத்திரமும் இங்கே பார்த்தீர்களானால் ஒரே சூத்திரம்தான். இந்த அணி சூத்திரத்தின் ஒரு, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், அணி சூத்திரத்தில் ஒரு இடையில் நான் ஒன்றை செருகவோ அல்லது இடையில் நான் ஒன்றை அழிக்கவோ முடியாது என்பதை ஞாபகம் வைத்து கருத்தில் கொள்ளுங்கள். ஆக எத்தனை எழுத்துக்களை வேண்டுமானாலும் இதுபோல் நாம் பிரிக்க இயலும். இப்போ இந்த இடத்தில் நான் காலம் ஆஃபும் கொடுத்துருக்கலாம், காலம் எனும்
விஷயத்தை பயன்படுத்திக்கலாம். உதாரணமாக ரத்னகிரி என்று இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த எழுத்துக்களை எல்லாம் நான் பிரிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது பாருங்கள், மிட்டு, ரத்னகிரி மற்றும் காலம் ஆஃப், இந்த பொதுவான சூத்திரத்தை நான் பயன்படுத்தலாம். பொதுவான சார்பை பயன்படுத்தி ஒரு எழுத்தை மாத்திரம் எடு என்று சொல்லி கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்று அடிக்கும் பொழுது எனக்கு ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டுவிடும். இதே விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்றால் நான் எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும், எக்ஸலில் சுற்றி வளைக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். சரி, இப்பொழுது அணி சூத்திரங்களை இவ்வளவு ஒரு நீளமான ஒரு பகுதியில் என்னுடன் இவ்வளவு நேரம் என்னுடன் நீங்கள் இருப்பதே மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது அணி சூத்திரத்தின் ஒரு உச்சகட்டமானது எவ்வாறு நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் என்றை அறிந்து கொள்ளும் முகமாக இப்பொழுது ஒரு புதிரை நான் இப்பொழுது உங்களுக்கு அளிக்கப் போகிறேன். இந்த புதிரானது ஒரு கணித புதிர். இது சிஏ தேர்வில் ஃபவுண்டேஷன், அதில் கணக்கியல் மேத்தமெட்டிக்ஸ் அதில் கேட்கின்ற ஒரு கேள்வி. உதாரணமாக இந்த கேள்வியை கேட்கப் போகின்றோம். இந்த கேள்வியை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன் பாருங்கள். சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 500 and 1000 விச் ஆர் டிவிசிபிள் பை 13, அல்லது 500 முதல் 1000 வரை இருக்கின்ற 13 வகுபடுகின்ற எண்களை மட்டும் கூட்டி அதனுடைய மொத்த மதிப்பு என்ன? சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 500 and 1000 விச் ஆர் டிவிசிபிள் பை 13. இதை எவ்வாறு ஒரு அரை சூத்திரத்தின் மூலமாக எளிதாக இடலாம் என்று எனக்கு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதுவரை என்னுடன் பயணித்த உங்கள் அனைவருக்கும் எனது இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த பகுதியில் அரே ஃபங்க்ஷன்ஸ், அணி சார்புகள் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காண்போம். நன்றி.